படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஸ்கூல் வேன்ல மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ரெண்டு ஆர்மி ஆபீசர்ஸ் வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல ஒரு அழகான சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா, அந்த குழந்தையோட அப்பா பேட்ரிக் இந்த படத்தோட ஹீரோ, அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஜாக்குன்னு எல்லாருமே போறாங்க. அப்போ வேன்ல இருக்கிற ஒருத்தங்க வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்ட முடியுமான்னு கேட்க, ஆனா ஆபீசர்ஸ் வண்டியை இடையில எங்கேயுமே நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போகவும் வண்டி டக்குன்னு ஒரு இடத்துல நிக்குது. இவங்களுக்கு என்ன நடக்குது, ஏன் இங்க வண்டி நிக்குதுன்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஸ்கூல் பஸ் நடு ரோட்லயே ஆஃப் ஆகி நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்த ஆபீசர் அந்த வண்டியில இருக்கிற ஆபீசரை வாக்கி டாக்கில பேச கூப்பிடுறான். ஆனா ஒரு சத்தமும் இல்லைன்னு உடனே அவனே எல்லாரையும் பத்திரமா இருக்க சொல்லிட்டு வெளில போய் பார்க்க போறான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் போனவன் திரும்ப வரலன்னு இன்னொருத்தனும் வெளியே போக பார்க்கவும் ஒரு ஜாம்பி எங்கேந்தோ வந்து அவனை கடிச்சிட்டு பஸ்ஸுக்குள்ள வர பாக்குது. ஆனா அதுக்குள்ள ஹீரோ ஜாம்பியை தள்ளி விட்டுட்டு கதவை மூடிடுறான். பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு ஜாக்கு கிட்ட அவன் ஒய்ஃபையும் குழந்தையும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கடிச்சு செத்து போன ஆபீசர் கிட்ட இருந்து கண்ணை எடுத்துட்டு வர போறான். அப்படி கண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கவும் அந்த ஆபீசர் ஜாம்பியா மாதிரி அவனை கடிக்கவும் கரெக்டா இருக்குது. அப்போ அவன் கையில இருக்கிற பிஸ்டலை வச்சு சுட்டு கொன்னுறான். இங்க அதுக்குள்ள பஸ்ல நிறைய ஜாம்பி சுத்து போட்டுட்டு உள்ள வர பாக்குதுங்க. ஜாக்கு கதவு மூட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜாம்பிஸ் ஜன்னல் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு உள்ள வருதுங்க. உடனே முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி பஸ்ஸோட எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தப்பிச்சு போறாங்க. அந்த நெரிசல்ல அந்த குழந்தையும் அம்மாவும் மாட்டிக்கிறாங்க. தப்பிச்சு வெளியே வந்த ஜாக் கிட்ட ஹீரோ குழந்தை எங்கன்னு கேக்குறாரு. அவன் தெரியல, கூட்டத்துல பாக்க முடியலன்னு சொல்லிடுறான். இவங்க நிக்கிற இடம் ஃபுல்லா ஜாம்பிஸ் ஒருத்தர் மேலயா விழுந்து கடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுங்க கிட்டே இருந்து தப்பிச்சு அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு ஒரு கார்க்குள்ள போய் உட்கார்ந்து அங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடியில இருந்து கண்ணாடிய உடச்சுக்கிட்டு வந்து ஒரு ஜாம்பி அவளை வெளியே இழுத்து கடிக்க பாக்குது. இவ அந்த ஜாம்பிய தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் இன்னொரு ஜாம்பி ஃப்ரண்ட் கண்ணாடிய உடச்சுக்கிட்டு அந்த குழந்தைய எடுக்க வருது. அப்போ கரெக்டா ஹீரோ ஜாம்பிய சுட்டுட்டு அவளை காப்பாத்தி குழந்தைக்கு ஏதாவது ஆகிருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். குழந்தை சேஃபா தான் இருக்கு, ஆனா அம்மா கையில ஜாம்பி கோடு போட்டிருக்கு. அங்க கட் பண்ணி 9 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ரொம்ப வருஷமா பனிக்காலம், அதனால எங்க பார்த்தாலும் ஐசா தான் இருக்குது. சூரியன் வந்தே பல வருஷம் ஆகிருச்சு. இந்த கொடூர பனிக்கு நடுவுல ஒருத்தன் தாடி மீச முடின்னு பார்க்கவே பயங்கரமா இருக்கான். அவன் ஒரு குதிரையை சுட்டுட்டு அதை அவனோட பனி சறுக்கு வண்டியில போட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு கொண்டு போறான். அவன் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ பேட்ரிக் தான். ஹீரோ அவன் வண்டியில வீட்டுக்கு போய் நிப்பாட்டுறத ஜன்னல்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணு பார்த்து அப்பா கிட்ட நம்ம எப்போ அவன மாதிரி நல்ல கறி சாப்பிட போறோம்னு கேக்குறா. அதுக்கு அவன் சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க்க முடின்னு சொல்றான். இது வேற யாருமே இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த குட்டி குழந்தை தான். இப்போ 9 வருஷம் கழிச்சு வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகியிருக்கா. ஜாக் தான் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கான், அதனால ஜாக்க தான் அப்பான்னு கூப்பிடுறா. அவளை பொறுத்தவரை ஹீரோ பேட்ரிக் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும்தான். ஹீரோவும் ஜாக்கும் ஏத்த வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பேட்ரிக் ரொம்ப தைரியமானவன், அவனுக்கு என்ன வேணுமோ வெளியே போய் எடுத்துட்டு வருவான். எப்பவும் நைட் எது பகல் எதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு குடிச்சுக்கிட்டு இருப்பான். இதுல அவன் குடிக்கிறதும் இல்லாம அவன் கூட இருக்கிற நாய்க்கையும் ஊத்தி விடுவான். இங்க ஜாக் ரொம்ப பொறுப்பா சாப்பாடு எவ்வளவு இருக்கு எப்படி இருக்கு, கடைசி ஒரு பருக்க கூட வீணாக்காம சாப்பிட்டுட்டு எதுவானாலும் டைம் படி செட் பண்ணி அதுபடிதான் செய்வான். அந்த பொண்ணுக்கு டைம்க்கு கார்ட்டூன் பார்க்க வச்சு நேரத்துக்கு தூங்கவும் வச்சிருவான். இந்த மாதிரி ஒரு பொறுப்பான கேரக்டர் தான் ஜாக். இப்படி எல்லாம் நமக்கு நடக்காது, இருந்தாலும் ஒரு கேம்காக கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஜாம்பி உலகத்துல நீங்க மாட்டிக்கிட்டா நீங்க ஹீரோ மாதிரியா இல்ல ஜாக் மாதிரி வாழ ஆசைப்படுவீங்களான்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ரீசனோட கமெண்ட்ல சொல்லுங்க. பேட்ரிக் பேச யாருமே இல்லைன்னு அவனே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி அவன் வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுட்டு அதுல அவனே கெஸ்டா போய் பேசுற மாதிரி பேசிட்டு ஆர்ஜே மாதிரி கேள்வியும் கேட்டுக்கிட்டு அதுக்கு அவனே பதில் சொல்லிட்டு இப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஓட்டிடுவான். ஆனா டெய்லி நைட் அந்த பொண்ணு தூங்க போகும்போது பைனாகுலர் வழியாவே குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குவான். இப்படிதான் ஒரு வருஷமும் இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஜாக் எழுந்து அந்த பொண்ணு பெட்ட பாக்குறான். அவளை காணும்னு உடனே பயந்து போய் அடிச்சு பிடிச்சி கீழே வந்து பார்த்தா அவ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவகிட்ட தனியா எழுந்து வராதன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டை கொடுக்குறான். ஆனா அவ அதை வாங்கிட்டு சாப்பிடாம உள்ள மறைச்சு வச்சுட்டு இன்னொன்னு தாங்கன்னு கேக்குறா. உடனே அவனும் தர ஆனா ஒழுங்கா பல்ல வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னொரு பிஸ்கெட் கொடுக்குறான். அதை அவ வாங்கிட்டு யாருக்குமே தெரியாம வெளியே போறா. அங்கே ஹீரோ வீட்டு நாய் காலையிலே கதவு பக்கத்துல நின்னுகிட்டு திறந்து விடுன்னு குழச்சிக்கிட்டே இருக்குது. அந்த சத்தம் கேட்டு வந்து அவனும் அந்த கதவை திறந்து விட்ட உடனே நாய் நேரா ஓடி போய் அந்த பொண்ணு வீட்டு வேலி பக்கத்துல நின்னு ஒரு பக்கமா அது வெளியேந்து உள்ள வர குழி தோண்டி வச்சிருக்கிறத காமிக்குது. இவ அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அந்த நாய்க்கு கொண்டு வந்த பிஸ்கெட்டை தூக்கி போடவும் பேட்ரிக் எப்பவும் போல வெளியே கிளம்பிட்டு நாயை கூப்பிடுறான். அதுவும் ஹீரோவோட விசில் சவுண்ட கேட்டுட்டு ஓடி போய் அவன் பைக்ல சமத்தா ஏறி உட்காந்துக்குது. இவனுக்கு இந்த நாய் தான் எல்லாமே, அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் இந்த நாய் தான் ஒரே ஒரு ஃப்ரெண்டு. ஜாக் அந்த பொண்ணுக்கு அறிவு வளர்க்கற மாதிரி நிறைய சொல்லி கொடுத்து வளர்க்கறான். கணக்கு, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறான். இவ படிக்கிற நேரம் முடிஞ்ச உடனே அவளை வீட்டு வாசல்ல உட்கார வச்சுட்டு இவன் கன்ன வச்சு பாட்டில ஷூட் பண்ணி பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். ஜாக் சுடுறத பார்த்து இவளுக்கு சுடணும்னு ஆசை, அதனால அவங்கிட்ட அப்பா நான் ஒரு தடவை சுட்டு பாக்கவான்னு கேக்குறா. ஆனா அவன்
குழந்தை நீ உனக்கு ஏத்த விளையாட்டு தான் விளையாடணும்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு, நான் இப்போ ஒரு பெரிய பொண்ணு, என்னால பொம்மையெல்லாம் வச்சு விளையாட முடியாது, எனக்கு அது பிடிக்கலன்னு கடுப்பா சொல்லிட்டு அவனையே அட்லீஸ்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் விளையாட்டு விளையாட கூப்பிடுறா. இவனும் நல்ல அப்பாவா அவ கூட சேர்ந்து சந்தோஷமா விளையாடுறான். நைட்டு அந்த பொண்ணும் ஜாக்கும் அவளோட அம்மா படத்துக்கு பக்கத்துல இருக்கிற பூ வாடி போயிருக்கு, புது பூ மாத்தணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் இவளுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து ஓபன் பண்ண சொல்றான். உடனே அந்த சின்ன பொண்ணு சந்தோஷமா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவ அம்மாவோட போட்டோவும் அவ அம்மா யூஸ் பண்ண நிறைய திங்ஸும் இருக்குது. இவ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்ன புதுசா கிஃப்ட் எல்லாம் தரீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க ஹீரோ ஹாப்பி பர்த்டே சாங்க ஸ்பீக்கர்ல சவுண்டா போட்டு விட்டுட்டு இவளுக்காக ஒரு கேக் செஞ்சு அந்த கேக்க கொடுக்கலாமான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் ஜாக் எப்படியும் கொடுக்க விட மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த நாய்க்கு அந்த கேக்க கொடுத்துறான். இங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு ஜாக் கிட்ட, இவள மாதிரியா மத்த பொண்ணுங்களும் இருப்பாங்களா, அவங்களும் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவாங்களான்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறா. இவ பிறந்ததுல இருந்து யாரையுமே பார்த்தது இல்ல. இவளுக்கு இவ வயசுல இருக்கிற மத்தவங்களை பார்க்கணும்னு ஆசை, ஆனா ஜாம்பிஸ்னால வெளியே போக முடியல. உடனே ஜாக் கிட்ட ஜாம்பிஸ் எல்லாம் உண்மையிலேயே இருக்கான்னு கேக்க, அதுக்கு அவன் ஜாம்பிஸ பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு, எல்லாமே ரொம்ப வருஷ குளிர்ல இறந்து போயிருக்கும்னு நினைக்கிறான்னு சொல்றான். இங்க ஹீரோவுக்கு யார் கூடயுமே பேசாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ரேடியோல யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு யாருமே எதுவுமே பதில் சொல்லலன்னு உடனே கடுப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போகும்போது ஏதோ சிக்னல் கிடைச்சி யாரோ கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. திரும்பி ஓடி வந்து பேசுறான், ஆனா யாருமே இல்லன்னு உடனே தூங்க போயிடறான். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்த பொண்ணு கெட்ட கனவு கண்டு எழுந்து ஜாக்க பாத்துட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு லைட் எடுத்துட்டு ஜன்னல் பக்கமா வந்து வெளியே பாக்குறா. அங்க ஒரு மிருகம் மாதிரி பார்க்கவே பயங்கரமான ஜாம்பி ஒன்னு நின்று இவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்து பனியில குழி தோண்டிட்டு இருக்குது. இவ அதை பார்த்துட்டு பயந்து போய் எதுவுமே சத்தம் போடாம வாய பொத்திக்கிட்டு பின்னாடியே நடந்து போய் ஒரு முக்குல உட்காந்துடுறா. அடுத்த நாள் காலையில ஜாக் எழுந்து இவ பெட்ட பாத்துட்டு இவ இல்லன்னு உடனே கீழே போய் பாக்குறான். அவளை அங்கேயும் காணும்ன உடனே ரூம் குள்ள வந்து பார்த்தா அவ ஜாம்பிஸ்க்கு பயந்து பெட்டு கடியில ஒழிஞ்சிட்டு இருக்கா. இவன் அந்த பொண்ணு கூடயே போய் படுத்துக்கிட்டு என்னன்னு கேக்குறான். அவன் மாஸ்டரை பார்த்தான்னு சொன்ன உடனே அதெல்லாம் கெட்ட கனவா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த சின்ன பொண்ணு வழக்கம் போல காலையிலே அந்த நாயை பார்க்க போறான். அப்போ ஹீரோ அவளை பார்த்துட்டு தயங்கி தயங்கி என்ன பேசணும்னு தெரியாம நீ தான் நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்தியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை மாடியிலேருந்து பார்த்த ஜாக்கு அவ்வளோ குளூர்லயும் சட்டை கூட போடாம உளுந்தடிச்சு ஓடி வந்து என் பிள்ளை கிட்ட பேசாதன்னு சொன்னலன்னு பயங்கரமா கத்தி விட்டுறான். உடனே ஹீரோவும் சரின்னு அங்கேருந்து அவர் வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சிட்டிக்குள்ள இருக்கிற சூப்பர் மார்க்கெட் குடோனுக்கு போய் வீட்டுக்கு தேவையானதை எடுக்க போறாரு. அப்போ அங்க அவருக்கு பழைய ஞாபகம் வருது. இவன் சரக்கு பாட்டில எடுத்தோம்னா அவன் ஒய்ஃப் திட்டுறா, அதுக்கு இவன் நீயும் ஜாக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ இப்போ அங்க இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் நாய் எதையோ ஒரே இடத்த பாத்துட்டே நிக்குது. இவனும் அது என்னன்னு போய் பார்த்தா அங்க இருந்த ஒரு நரி ஏதோ ஒன்னு ரெண்டா பிச்சு தின்னுட்டு இருக்குது. இவனும் லைட் அடிச்சு பார்த்தா அது ஒரு உருமாறின ஜாம்பி. இவனை பிடிக்கிறதுக்காக வேகமா வருது. இவனும் நாயை கூட்டிட்டு எப்படியோ தப்பிச்சு வேகமா ஓடி வந்து கதவை இழுத்து பூட்டிட்டு நாயை கூட்டிட்டு வேகமா வண்டியை எடுத்துட்டு போறான். கொஞ்சம் தூரம் போன உடனே அது பின்னாடி வருதான்னு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்த மரத்துல இடிச்சு வண்டியோட கீழே விழுந்து மயங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறான். இவன் மூஞ்சிக்கு நேரம் ஒரு ஜாம்பி பக்கத்துல வந்து நிக்குது. இங்க ஜாக் அந்த சின்ன பொண்ணு வளர்ந்துகிட்டே வரானு அவளுக்கு சுடுறதுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு பிஸ்டல் எடுத்து சுட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே முயல் இருக்கிறத பாத்துட்டு அதை வேட்டையாடலான்னு கதவை திறந்துட்டு வெளில வந்து ரெண்டு பேரும் அதை சுட பாக்குறாங்க. இங்க ஹீரோ மூஞ்சிக்கு நேரம் நின்று இருந்த ஜாம்பி காதை திறந்து ஏதாவது சத்தம் கேக்குதான்னு பாக்குது. அப்போ வண்டி கவுந்து சவுண்டு வரவும் அதுல போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுது. அப்போ இவங்க அங்க சுட்டு விளையாடுற சவுண்டு கேட்டுட்டு இவன் அங்கேயே விட்டுட்டு சவுண்டு கேக்குற திசையை நோக்கி ஓடுது. இந்த ஜாம்பி குளிர்ல பரிமாண வளர்ச்சி அடைஞ்சி இவ்வளவு கொடூரமா ஸ்ட்ராங்கா வந்திருக்குது. பட் அதுங்களுக்கு கண்ணு மட்டும் தெரியலன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த ஜாம்பி இவனை விட்டுட்டு வீடு இருக்கிற சைடு போறது பார்த்த ஹீரோ அவன் வண்டியை எடுத்துட்டு வேகமா கத்திக்கிட்டே வரான். உள்ள போ உள்ள போன்னு ஜாக் கண்ணை வச்சுட்டு இவன் எதுக்கு இப்படி வரான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதே அந்த ஜாம்பி ஹீரோ மேல விழுந்து கடிக்க பாக்குது. ஹீரோவும் அது கூட சண்டை போடுறான். இதுல கையில கண்ணை வச்சுட்டு இருந்த ஜாக் சுட்டு காப்பாத்தாம வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த ஜாம்பி ஹீரோவை கடிச்சிடுது. உடனே அவனோட நாய் வந்து அந்த ஜாம்பி மேல விழுந்து ஹீரோவை காப்பாத்துது. ஹீரோ அந்த கேப்ல அவர் கையில இருக்கிற கண்ணை வச்சு அந்த ஜாம்பியை சுட்டுறாரு. உடனே அந்த நாயை கடிச்சிட்டு இருந்த ஜாம்பி அங்கேயே விட்டுட்டு ஓடிடுது. இது எல்லாமே பாத்துட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அந்த நாய் தான், அதுவும் இப்போ செத்து போயிருச்சு. ஜாக் அதை காப்பாத்தவே இல்லைன்னு பயங்கரமா கோவப்பட்டு அழுகுறா. அவனும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா இவ அழுதுகிட்டே ரூம் குள்ள ஓடி போயிடுறா. ஹீரோ அவனோட செத்து போன நாயை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கண்ணாடியில ஜாம்பி கடிச்ச இடத்த பாக்குறான். அப்ப அவனுக்கு அவன் ஒய்ஃப் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் சீன்ல குழந்தைய காப்பாத்தும் போது கையில ஜாம்பி கடிச்சதுனால ஹீரோ தான் அவளோட கையை கட் பண்ணிருப்பான். இப்போ அதே மாதிரி ஜாம்பி கடிச்சதுனால எப்படியும் ஜாம்பியா மாறிடுவோன்னு கண்ணை வச்சு அவனே அவனை
சுட போறான். ஆனா அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்து கொஞ்ச நேரத்துல ரேடியோ சத்தம் கேட்டு எழுந்து பாக்குறான். உடம்பெல்லாம் டயர்டா இருக்குது, ரேடியோல யாரோ பேசுற மாதிரி இருக்குது. அவங்க இவன் டெய்லி டைமுக்கு பேசுவான், இன்னைக்கு பேசலன்னு உடனே என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவனும் இன்ஃபெக்ட் ஆயிட்டான்னு சொல்றான். அதுக்கு அவங்க ஜாம்பி கடிச்சு ரொம்ப நேரம் ஆகிருச்சு, இன்னும் நீ ஜாம்பியா மாறலன்னா இன்ஃபெக்ட் ஆகலன்னு சொல்றாங்க. இவனுக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அப்போ ரேடியோல இருந்து ஒரு சவுண்டு, ஜாக் உன்னை காப்பாத்தல, அவனை கொலை பண்ணிருன்னு சொல்லுது. இவனும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு கத்துறான். இது அவனோட கற்பனை தான். தனியா இருந்து இருந்து இவனுக்கே ரேடியோல யாரோ பேசுற மாதிரி இல்யூஷன் வருது. இவனுக்குள்ள இருக்கிற கெட்ட குணம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர பாக்குது. ஜாக் ரொம்ப நாள் கழிச்சு ஜாம்பிய பார்த்ததுனால இனி ரொம்ப சேஃபா இருக்கணும்னு ஜன்னல் எல்லாத்தையும் மரத்தை வச்சு அடைச்சிட்டு இருக்கான். பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு ஓட்ட வழியா வெளியே ஹீரோ நிக்கிறத பாத்துட்டு, ஜாம்பி கடிச்சவங்களும் ஜாம்பியா மாறிடுவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் இன்னும் மாறலையேன்னு கேக்க ஜாக்கும் அதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம நிக்கிறான். அந்த சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து வெறுத்து போயிருச்சு. அவளுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு அந்த நாய் தான், அதுவும் இப்ப செத்து போயிருச்சுன்னா கடுப்புல இவங்கிட்ட, இன்னும் எத்தனை நாள் இப்படியே அடைச்சு வச்சிருப்பீங்க, இப்படியே பண்ணா நான் ஓடி போயிருவேன், அட்லீஸ்ட் அம்மா போட்டோவுக்கு புது பூ எடுக்கவாவது போகணும் அப்படின்னு சொல்றான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லைன்னு கத்துறா. உடனே ஜாக்கு உனக்கு பூ தானே வேணும்னு சொல்லி வெளியே ரெடி ஆயிட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான். சாப்பாடு பொருள் எதுவுமே இல்லாம அங்க ரெண்டு பேரும் சுட்டுக்கிட்டு செத்து போயிருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற பிளாஸ்டிக் பூவை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு கிட்ட கொடுத்து, இதை உங்க அம்மா போட்டோவுக்கு வைனா அவளை சமாதானப்படுத்துறான். அந்த சின்ன பொண்ணும் கொஞ்சம் பூவை அவங்க அம்மா கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை அந்த நாய் புதைச்ச இடத்துல வைக்கிறதுக்காக யாருக்குமே தெரியாம ஏத்து வீட்டு வேலி பக்கத்துல உட்காந்து வெளியில இருக்கிற ஓட்ட வழியா பூவை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அவ பின்னாடி ஒரு ஜாம்பி மெதுவா வந்து நிக்குது. இவ அதை பார்த்து பயத்துல துப்பாக்கி ட்ரிகர ரெடி பண்ண அந்த ஜாம்பி ஒரே அடியா அடிக்குது. இங்க அந்த சின்ன பொண்ண காணுமேன்னு ஜாக் வெளியே தேடி வந்தா ஜாம்பி அவளை பின்னாடியில இருந்து கடிக்க வர்றதை பார்த்துட்டு இவன் அட்டாக் பண்ண போறான். ஜாம்பிய நல்லா போட்டு அடிக்கிறான். ஆனா அது அவன் நெஞ்சிலே கைய வச்சு கொஞ்சம் சதைய கொத்த புடுங்கின உடனே வலி தாங்க முடியாம மூஞ்சிலே பொக்கு பொக்குன்னு வச்சுட்டு அந்த பொண்ண போய் பாக்குறான். அப்ப ஹீரோ கரெக்டா கன் எடுத்துட்டு வந்து ஜாக்க எய்ம் பண்ணி நிக்கிறான். ஜாக்கும் நம்ம இவனை காப்பாத்தாம விட்டதுனால இப்ப இவனும் இப்படி நிக்கிறானோன்னு நினைச்சு பாக்கவும் அப்ப ஹீரோ இவன் பின்னாடி நிக்கிற ஜாம்பிய சுட்டு எல்லாருமே அவன் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக் கண்ணு முழிச்சு பொண்ண காணுமேனு கீழே வந்து பார்த்தா சட்டுன்னு ஒரு ஜாம்பி வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த ஜாம்பிய நாய் கட்டி போற மாதிரி கட்டி போட்டு கையெல்லாம் வெட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜாக் ஹீரோ கிட்ட பொண்ணு எங்கன்னு கேக்குறான். ஆனா ஹீரோ அதை சொல்லாம அந்த ஜாம்பிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். உயிரினம் மாதிரியே இதுவும் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, இதுங்களுக்கு சுத்தமா கண்ணு தெரியாது, ஆனா காது ரொம்ப நல்லாவே கேக்கும், சத்தத்தை வச்சுதான் நம்மளை அட்டாக் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பொண்ணு வெளியே சத்தம் கேட்டு வந்து பாக்குறா. அப்போ ஜாக்கு இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு உடனே அவளை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவங்க எல்லாருமே போன உடனே ஹீரோ திரும்ப ரேடியோ பக்கத்துல போய் உட்கார்றான். அப்ப அந்த சின்ன பொண்ணு இவனுக்காக வரைஞ்ச டிராயிங்க பாக்குறான். அப்போ ரேடியோல சேம் ஃப்ரீக்வன்சில அந்த பொண்ணு வந்து இவனை டின்னருக்கு கூப்பிடுது. இவனும் சந்தோஷத்துல வரன்னு சொல்லிட்டு நல்ல நீட்டா குளிச்சுட்டு சேவ் பண்ணிட்டு டின்னருக்கு கொஞ்சம் கறியும் சரக்கும் எடுத்துட்டு போறான். ஜாக் அவன் கையில இருக்கிற சரக்கு பாட்டில பாத்துட்டு முறைக்கிறான். உடனே இவன் என்ன கொண்டு வரணும்னு தெரியல, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நல்லா குடிக்க மாட்டான்பான்னு தூக்கி போட்டுட்டு உள்ள போயிடறான். ஜாக் ஹீரோக்கு ஒரு பொம்மையை கொடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்றான். அவனும் அந்த பொண்ணு வந்த உடனே பொம்மையை அவன் வாங்கிட்டு வந்த மாதிரி கொடுக்குறான். அவ அத ஆசையா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைன்னு வச்சுக்கிட்டு எல்லாருமே சாப்பிட போறாங்க. அந்த பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குது. இவன் ரொம்ப தைரியமா டெய்லி வேட்டைக்கு போறதை பார்த்துட்டு எங்க அப்பாவையும் கூட்டிட்டு போங்க, நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மேக்ஸ் ஜியாகிரபி எல்லாம் தெரியுமான்னு கேட்டு கொஞ்சம் கொஸ்டின் கேக்குறா. இந்த பொண்ணுக்கு என்ன பேசணும்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கும் ஜாக்குக்கும் அதை பார்த்துட்டு செம்ம சிரிப்பா வருது. ரெண்டு பேரும் உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு ஜாக்கு கிட்ட பேச வரான். அப்போ ஜாக்கு ஜாம்பிஸ் இன்னும் வந்தா தனியா அவனால அந்த பொண்ணை பாத்துக்க முடியாது, சோ ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறான். அவனும் உயிரோ கொடுத்தாவது அந்த பொண்ணை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பணும், இன்னும் நிறைய ஜாம்பிஸ் வரப்போகுதுன்னு சொல்றான். ஆனா ஜாக்கு வீட்டுக்குள்ள இருந்து ஜாம்பிஸ சமாளிக்கிறவன், உன்னை உள்ள விட்டதே தப்பு, கிளம்புன்னு சொல்றான். அவனை பொறுத்தவரை வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் சேஃபு. பிளாஷ்பேக்ல என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ பெரிய குடிகாரனா மாறிட்டான். அவனோட ஒய்ஃபையும் ஜாக்கையும் சந்தேகப்பட்டு குடவுன்ல ஒய்ஃபை தனியா விட்டுட்டு போயிடறான். அப்போ ஒரு ஜாம்பி வந்து அவளை அட்டாக் பண்ணிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு பச்சை குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது அவன் பக்கத்திலேயே உட்காந்து குழந்தையை கவனிக்காம ஃபுல்லா குடிச்சு மட்டையாகி இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பான ஜாக்கு, உன்னை நம்பி வந்த எல்லாரையுமே உன்னோட கேர்லெஸ்னால கொண்டுட்ட, இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இந்த குழந்தையும் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு இனிமே இது என்னோட குழந்தைன்னு தூக்கிட்டு போயிடறான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வர அந்த குழந்தை பக்கத்துல அவனை வரவிடாம பாத்துட்டு இருக்கான். ஹீரோவும் கில்ட்டி ஃபீலிங்ல ரொம்ப நாளா பக்கத்துல வராம இருந்திருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோ அவன் காரை ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் ஷாப்பிங் போகலான்னு கிளம்புறான். அப்போ ஜாக்கு அந்த சின்ன
பொண்ணு வெளியே போக ரொம்ப ஆசைப்படுறா, தனியா கூட்டிட்டு போக பயந்து தான் இவ்வளவு நாள் அவளை கூட்டிட்டு போகாம இருந்திருப்பான். அதான் இப்ப ஹீரோ கூட சேர்ந்தாச்சு இல்ல, அவன் பாத்துப்பான அவன் கூட வெளியே போறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டே வர்றா. இப்போ இவங்க அதே குடோனுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பொண்ணு சிலை மாதிரி நிக்கிறத பார்த்து ஹீரோ அவ பக்கத்துல போய் பாக்குறான். அவ ஹீரோ தொட்ட உடனே பயத்துல பயங்கரமா கத்தி மயங்கிடுறா. அவளை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் ஜாக்கும் அந்த சின்ன பொண்ண கீழே இருக்க சொல்லிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹீரோ சுடுதண்ணி எடுக்க கீழே வர்றான். அப்ப அவகிட்ட அந்த சின்ன பொண்ணு நம்மள மாதிரி மத்தவங்களும் இருப்பாங்களான்னு ஆசையா கேட்டுட்டு இவன் வீட்டுல அவங்க அம்மாவோட போட்டோ நிறைய இருக்கிறத பாத்துட்டு நீங்க எங்க அம்மாவை லவ் பண்ணிருக்கீங்க, ஆனா எங்க அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால தானே எங்க அப்பா உங்க கூட பேச மாட்டாங்கன்னு அவளே ஒன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றா. இவனு உண்மை எதுவும் தெரியக்கூடாதுன்னு ஆமான்னு சொல்லிட்டு கீழே வந்த ஜாக்கு கிட்ட சுடுதண்ணிய கொடுத்துட்டு வெளியே போறான். ஜாக் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு டீ கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவகிட்ட அவளை பத்தி விசாரிக்கிறாங்க. அவளும் ஜாம்பி பரவ ஆரம்பிச்ச காலகட்டத்துல இவங்கள மாதிரியே வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கா அப்பா அம்மா அண்ணன் கூட. ஆனா மனுஷங்களா வாழணும், இப்படி பயந்து ஒரே இடத்துல அடைஞ்சு சாக கூடாதுன்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஊர் ஊரா சுத்தி இருக்காங்க. அப்படி போறப்போ ஒருத்தனை காதலிச்சு குழந்தையும் உண்டாகிருக்கா. ஆனா இவ அந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்றதுக்குள்ள அந்த ஜாம்பிஸ் இவங்க இருக்கிற இடத்த அட்டாக் பண்ணி எல்லாரையும் கொன்னுருச்சுன்னு வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த குட்டி பொண்ணு இதுவரை வேற எந்த பொண்ணையுமே பார்த்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகி அவகிட்ட உங்களுக்கு சடப்பின்ன தெரியுமான்னு கேட்டு சட போட்டுக்கிறா. அந்த சின்ன பொண்ணு அவ வயிறை பார்த்துட்டு உண்மையிலேயே குழந்தை இருக்கான்னு கேட்க உடனே அவளும் ஒரு குட்டி குழந்தை இருக்குது, அது வெளியே வந்த உடனே நீ தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவங்க கட்டி போட்டிருந்த ஜாம்பி கத்துற சவுண்ட கேட்டு பயந்து எழும்புறா. உடனே எல்லாரும் அது கட்டி தான் போட்டிருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவ கண்ணை எடுத்துட்டு போய் நேரா அது தலையிலேயே சுட்டு கொண்டுட்டு இதுங்க சவுண்ட வச்சு தான் பேசிக்குதுங்க, இது இப்படிதான் மத்த ஜாம்பிஸ கூப்பிடுன்னு சொல்லி வாய மூடவும் நிறைய ஜாம்பிஸ் கத்துற சவுண்ட் கேக்குது. இவங்களும் வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மரத்தை வச்சு அடைச்சிட்டு எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ ஜாக் அந்த சின்ன பொண்ணை பார்த்து வருத்தப்படுறான். ஹீரோவும் தான் பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே ஜாக்கு கிட்ட நான் எது பண்ணாலும் தப்பாதான் போகுதுன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஜாம்பி உங்க வீட்டு மேல ஏறி வருது. ஜாக்கு டக்குன்னு சின்ன பொண்ண பேஸ்மெண்ட்ல என்ன ஆனாலும் சத்தம் போடாம இரு, அப்பா ஜாம்பிஸ கொண்டுட்டு வரேன்னு அவளை உள்ள வச்சு பூட்டிட்டு மேல வந்து ஜாம்பிஸ பாக்குறான். ஆனா பேஸ்மெண்ட்டுக்குள்ள அவளுக்கு முன்னாடியே ஜாம்பிஸ் வந்துருச்சு. அந்த ஜாம்பி இவன் மூஞ்சி பக்கத்துல வந்து நிக்குது. ஆனா இவன் வாய பொத்திக்கிட்டு ரொம்ப அமைதியா அழுதுகிட்டே நிக்கிறா. அங்க ஜாக்கு கிட்ட எதிர்பாராத விதமா இன்னொரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுது. அவனும் அந்த ஜாம்பி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். கீழே நிறைய ஜாம்பிஸ் வெளியேந்து உள்ள வர பாக்குது. ஹீரோவும் அந்த பொண்ணும் அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சத்தம் பேஸ்மெண்ட்ல இருந்து வருதுன்னு சொன்ன உடனே உள்ள அந்த சின்ன பொண்ணு ஒரு பெட்டிக்குள்ள அவ வச்சிருந்த பொம்மையை தூக்கி போட்டு சத்தம் வர வச்சிட்டு நகர்ந்துடுறா. அந்த ஜாம்பி சத்தத்தை கேட்டு அந்த பெட்டிக்குள்ள குதிக்கும் போது பெட்டியை மூடி ஜாம்பியை அடைச்சிடுறா. ஹீரோவும் சத்தத்தை கேட்டு பேஸ்மெண்ட் கதவை திறக்கவும் இன்னொரு ஜாம்பி அவன் மேல வந்து விழுகுது. இந்த பக்கம் ஜாக் பக்கத்துல ஒரு ஜாம்பி அவனை அட்டாக் பண்ண ரெடியா இருக்குது. அவனும் பக்கத்துல இருந்த கண்ணாடியை துண்டை வச்சிட்டு ரெடியா இருக்கான். அப்போ கீழே அந்த பொண்ணு ஹீரோ மேல இருந்த ஜாம்பி அடிக்க முடியாம அங்க இருக்கிற ரெக்கார்டர்ல நல்ல சத்தமா பாட்டு போட்டு விட்டுறா. ஓவர் சத்தத்தை தாங்காம அதுங்களும் காதை பொத்திட்டு கத்துதுங்க. அப்போ ஒரு ஜாம்பியா சுட்டு கொள்றாங்க. இந்த பக்கம் ரேடியோல யாரோ பேசுறாங்கன்னு அந்த சின்ன பொண்ணு ஹெட்போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்து இவங்ககிட்ட புல்லட் கம்மியாகிறத கவனிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகி ரேடியோ நிக்கிறதையும் பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள வரப்போகுது. ஜாக்குக்கு அந்த சின்ன பொண்ணு ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கி கொடூரமா சாகுறதுல இஷ்டம் இல்ல, அவன் அந்த பொண்ணை சுட்டு சாகடிக்கலான்னு அவகிட்ட போய் கண்ணை மூடிட்டு அம்மாவை நினைச்சுக்கோ, கண்ணை திறக்கும் போது எல்லாருமே சரியாகிரும்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு நான் ரேடியோல பேச ஒருத்தங்க நம்மள ஸ்பிரிங்னு ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க, அங்க போனா பாதுகாப்பா இருக்கலாம்னு கன்ஃபார்மா சொல்றா. இதை கேட்டதும் இவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வருது. இப்போ இவங்க இங்கிருந்து வெளியே காருக்கு போகணும், அதுக்கு யாராவது ஒருத்தங்க ஜாம்பிஸ் திசை திருப்பணும். ஹீரோ அவர் பொண்ணை மூஞ்ச பாத்துட்டு நான் போறேன்னு கடைசியா அந்த பொண்ணு கிட்ட அப்பா சொல்றதை கேட்டு இருன்னு சொல்லிட்டு வெளியே கத்திக்கிட்டே போறான். ஜாம்பிஸ் அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகுது. இந்த கேப்ல இவங்க மூணு பேரும் கார்ல ஏறி கிளம்புவோம். இவன் கையில இருந்த பிளார கீழே போட்டு அந்த இடத்தையே வெடிக்க வச்சு எல்லா ஜாம்பிஸையும் கொன்னுடுறான். இவங்க மூணு பேரும் ஸ்பிரிங் இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில கார ஒரு இடத்துல நின்னு மூணு பேரும் அழகா சூரியன் உதிக்கிறத பாத்துட்டே நிக்கிறதோட இந்த படம் முடியுது. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.